Hi, welcome to Hara Tailors. இன்னைக்கு வீடியோல தம்ப்நெயில்ல நீங்க பாத்திருப்பீங்க டைலரிங் கிளாஸ் மத்தவங்களுக்கு கத்து கொடுக்கறதாக இருந்தா எப்படி கத்து கொடுக்கிறது அதுக்கு நமக்கு என்ன தகுதிகள் வேணும் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நிறைய பேர் நினைக்கிறது என்ன அப்படினா ஒரு இன்ஸ்டிடியூட் அப்படி நம்ம வச்சு நடத்தும் பொழுது ஒரு ஃபேஷன் டிசைனிங் முடிச்சிருக்கணும், டிப்ளமா முடிச்சிருக்கணும், அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தாதான் ப்ராப்பரா நம்ம அதை செட் பண்ணி ஒரு கிளாஸ் எடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். கண்டிப்பா அது மாதிரி பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாமளே சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண முடியும். இது மாதிரி இந்த இன்ஸ்டியூட்டில் படித்தாங்க அப்படின்ற சர்டிஃபிகேட் நம்ம இஷ்யூ பண்ண முடியும். ஆனால் எல்லாராலும் இது மாதிரி பண்ண முடியுமா? ஆனால் என்கிட்ட திறமை இருக்குது, ஆனால் கற்றுக் கொடுக்குறதாக இருந்தால் இதெல்லாம் இல்லைன்னா நான் எப்படி கற்றுக் கொடுக்குறது அப்படின்னு ஒரு சிலர் யோசிப்பீங்க. யோசிக்கவே வேண்டாம். உங்களுக்கு டைலரிங் நல்லா தெரியுதா? லேடிஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்களா? லேடிஸ் ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்பண்ட் பேபி ட்ரெஸ்ஸஸ்லேருந்து பேட்டி கொடுப்பா அவர்ச்சிட்ட ஃப்ராக்கு ப்ளவுஸு சுடிதார் நைட்டி நீங்கள் இதெல்லாம் நல்லா சரளமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுவேன். ஸ்டிச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஆல்ட்ரேஷன் வந்தால் அது சட்டுன்னு சரி பண்ண தெரியும் அப்படின்னா தாராளமாக நீங்களும் நிறைய பேருக்கு கற்றுக் கொடுக்கலாம். இன்ஸ்டியூட் மாதிரி வைக்கலைன்னா கூட பரவாயில்ல, உங்கள் வீட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கூட நீங்கள் ஈஸியாக சொல்லித்தரலாம். உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் அழகாக டைலரிங் சொல்லித்தரலாம். என்ன ஒன்று சர்டிஃபிகேட் மட்டும் தான் இஷ்யூ பண்ண முடியாது, மற்றபடி உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏ டு இசட் நீங்கள் அழகாக அதில் சொல்லிக் கொடுத்துடலாம். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எனக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது அப்படின்ற ஒரு சில டவுட்ஸ்லாம் இருக்குது. எப்பவுமே வந்து ஒரு விஷயம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நம்ம யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம நின்ன இடத்துல தான் நின்றுட்டுருக்கோமே தவிர்த்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் கூட நம்மளால் மேலே எடுத்து வைக்க முடியாது, ஓகேங்களா? ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சொல்லி கொடுக்க தான் நமக்கே நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் இப்போ நம்ம வந்து படிச்சிருப்போம் அப்படின்றதுனால நமக்கு அதோட டவுட்ஸ்லாம் நமக்கு தெரியும், ஓகே இதுதான் இப்படி வரும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த டவுட்ஸையும் அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக கேட்கும்பொழுது ஓ இப்படி கூட இது வரலாம் அப்படின்ற ஒரு சில விஷயங்களை நம்ம அவங்கக்கிட்ட இருந்து தான் நம்ம கற்றுக்க முடியும். அதனால் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் தோணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணிடுவீங்க. இன்றைக்கி இந்த வீடியோ பதிவிடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டைரக்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டும் அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸில் படிக்கக்கூடிய ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ஸ்டிச் பண்ணுவாங்க. அவங்க வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த ஸ்டிச்சிங் ரொம்ப பிடிச்சி எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் சொல்லித்தர முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன தயக்கம், உடனே வந்து கேட்டாங்க இது மாதிரி கேட்குறாங்க என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பண்ணலாம், தயக்கமே வேணாம், பயப்படாதீங்க. உங்கள்கிட்ட இருக்க திறமை இன்னும் நாலு பேர்கிட்ட நீங்கள் சொல்லித்தரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட திறமை இன்னும் பல மடங்கு அதிகமாகும். அது கேட்டவங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சிலருக்கு இந்த சந்தேகம் நம்மளும் சொல்லித்தரலாமா அப்படின்னு எத்தனை பேருக்கு உங்களுக்குள்ளேயும் தோணும் இல்லையா? அதனால தான் இந்த வீடியோ பதிவே நான் போடுறேன். தைரியமாக நீங்களும் கிளாஸ் எடுக்கலாம், உங்களை நான் கைட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் தயக்கப்பட்டுட்டு இருப்பீங்க இல்லையா, நீங்கள் தயக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. அடுத்த வீடியோவில் கிளாஸ் எடுக்கிறதாக இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸை எப்படி செலக்ட் பண்ணி அவங்களுக்கு எது மாதிரி கிளாஸஸ் எடுக்கணும் என்னென்ன எடுக்கணும் அப்படின்ற டீட்டெயில் உங்களுக்கு அதில் கொடுக்குறேன். நான் கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதையும் கிளியர் பண்ணிவிட்டு நீங்களும் தாராளமாக கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் எப்படி கிளியராக கிளாஸ் எடுக்கிறது அப்படின்றது பார்ப்போம். தேங்க்யூ.